கஜகிஸ்தான் அல்மாட்டில என்னோட முதல் நாள் இது. மணி எக்ஸ்சேஞ்ச் எப்படி பண்ணலாம், இந்தியன் ருபியோட வேல்யூ எப்படி எக்ஸ்சேஞ்ச் பண்ணா எக்ஸ்சேஞ்ச் ரேட்ல லாபம் பார்க்க முடியும்னு இந்த பகுதியில பார்ப்போம். வெயில் அடிக்குது, செம்ம குளிரு, முடியல. நல்லா இருக்கு, நல்லா ஜாலியா இருக்கு. நான் தெரியறேன்னு எனக்கே தெரியல. இதெல்லாம் உனக்கு தேவையா? இதுதான் வெயில். இங்க இருக்கிறவங்களுக்கு இதுதான், இங்க இருக்கவங்க ஐயோ வாய் வரமாட்டேன். எக்ஸ்சேஞ்ச் ரேட் எட்டர்னல் சர்ச் சேனலுக்கு நீங்க புது வியூவரா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப், லைக் பண்ணிட்டு இந்த பகுதி பத்திய உங்க கருத்துக்களை காமெண்ட் பண்ணுங்க. ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் டு எட்டர்னல் சர்ச் சேனல். நான் இப்ப எங்க இருக்கேன்னா, கஜகிஸ்தான்ல அல்மாட்டின்ற ஒரு ஊர்ல இருக்கேன். செம்மையா குளிருது. இன்றைக்கி என்னோடய முதல் நாள் வேறு இங்கே அல்மாட்டியில். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் இன்றைக்கி? ஆக்சுவலாக போயிட்டு கொஞ்சம் மணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணலான்னு பார்க்குறேன். மணி எக்ஸ்சேஞ்ச் ஃபஸ்ட்டு பண்ணிவிட்டு, ஏன்னா இங்கே எல்லாமே பக்க பக்கமாக எதுவும் தெரியல, அதுக்காக கொஞ்சம் நம்ம நடந்து போய் தான் எல்லாம் பண்ணும்போது. நான் நடந்து போகிறதுக்குள்ளே ஒரு வழி ஆகிடுவேன்னு நினைக்கிறேன். இங்கே இதெல்லாம் கிடையாது, கிராப் அந்த மாதிரி கிடையாது, வேறு ஒரு டாக்ஸி தான் இருக்குது. அதுவும் பைக் டாக்ஸி இங்கே அவைலபிள் கிடையாது. ஆக்சுவலாக பைக்லலாம் இங்கே போகவே முடியாது, அந்தளவுக்கு வந்துட்டு குளிராக இருக்கும். என்னை பார்த்தாலே தெரியும், வாயிலேருந்து புகையாக வந்துகிட்டே இருக்குது, அப்படி இருக்குது. வண்டியோட சைலன்சர்லேருந்து எல்லாமே புகையாக இருக்குது. வண்டி ஆஃப் பண்ண மாட்டுறாங்க, ஆஃப் பண்ணால் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் போல இருக்குது. வெயில் படுற மாதிரி தெரியுது. ஆனால் இந்த ஊரை காமிக்கிறேன் பாருங்கள். செம்ம குளிரு, முடியல. நல்லா இருக்கு, நல்லா ஜாலியாக இருக்கு. சரி போய் மணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவோமா? நான் தெரியறேன்னு எனக்கே தெரியல. கண்ணெல்லாம் ரொம்ப வெளிச்சத்துனாலேயே வந்துட்டு கண்ணில் தண்ணி வர மாதிரியே இருக்கு, அதனால் கண்ணாடி போட்டே ஆகணும். ஆனால் செம்மையாக இருக்கு ஏரியா, செம்மையாக இருக்கு. ஒவ்வொரு கார்லேயும் பனி. இதெல்லாம் உனக்கு தேவையா? இதெல்லாம் உனக்கு தேவையா? கையெல்லாம் ஜில்லுன்னு ஆயிடுச்சு. சுஜோ, ஏன் இந்த வேலை? அமைதியா இருக்கலாம்ல. சரி, மணி எக்ஸ்சேஞ்ச் இங்க இருக்குன்னாங்க, அப்போசிட்ல போகணும்னாங்க, போய் பார்ப்போம். போயிட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு வருவோம். ஐயோ, கை வேறு ஜில்லுன்னு ஆயிடுச்சு. தேவையில்லாமல் அந்த பண்ணியில் கையை வச்சுட்டேன். இந்த இடத்த காமிக்கிறேன், எப்படி இருக்குது பாருங்கள். செம்மையாக இருக்குல்ல. ஐயோ, கையெல்லாம் ஜில்லுன்னு ஆயிடுச்சு. அப்போசிட்டில் அதான் நினைக்கிறேன். ஆனால் இங்கேருந்து எப்படி போகிறது? இதெல்லாம் என்னன்னே தெரில. மாலா இவ்வளோ பெருசாக இருக்கு. அங்கே தான் கிராஸ் பண்ண போல இருக்கு. ரெண்டலுக்கு இருக்கேன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் நம்ம எங்கே பண்ணுறது? இப்போதைக்கு நடக்கவே முடியல, இதில் எங்கே ஓட்டுறது? ஆ, கிராஸ் பண்ணுமே. எனக்கு ஆக்சுவலாக இந்த மாதிரி இடம் ரொம்ப பிடிக்கும். ஆனால் இந்த குளிர் தான் ஒரே ஒரு இதாக இருக்கு. நாய்க்குட்டிலாம் கூப்பிட்டு போகிறாங்களே. ஆனால் நாய்க்குட்டிக்கு
குளிராதான், அதுக்கு ஒரு ஜர்க்கின் போட்டிருப்பாங்க. என்னெல்லாம் பேசுகிறேன் குளிரில். ஓகே, கிராஸ் பண்ணுவோமா? கொஞ்ச நேரம் வெயிலில் நிற்போம். இதுதான் வெயில் இங்கே. ஐஸ் கட்டிலாம் உடஞ்சி விழுது. இங்கே இருக்கிறவங்களுக்கு இதுதான், இங்கே இருக்கவங்க ஐயோ வாய் வரமாட்டேந்து, இங்கே இருக்கவங்களுக்கு இதெல்லாம் சாதாரணமாக இருக்கும். நம்மளுக்கு இருக்கணுமே. இது ஃபுல்லாகவே கிறிஸ்மஸ் ட்ரீ. ஓ அதானா, நல்லா பாருங்க தெரியும் உங்களுக்கு. Baby this year it's just gonna be you and me, hang by the fire and chill, isn't this how it's supposed to be, making our Christmas memories. Oh and I've இந்த புறாக்கள்லாம் என்ன பண்ணுதுனே தெரியலையே. சாப்பாடு போடுறேன். Christmas memories, oh oh, la 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 la, oh oh, la 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 la, oh oh, la 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 la. அப்பா, இந்த புறாக்கெல்லாம் சாப்பாடு போட்டாங்க போல இருக்கு. ஓகே வந்தாச்சு. ஐயோ என்ன இங்கே எக்ஸ்சேஞ்ச் ரொம்ப 457, நேற்று 448 தான் கொடுத்தாங்க. ஆட்டோ பாவீங்களா, அப்படின்னா கிட்டத்தட்ட 300 ரூபா. இங்கே தான் பண்ண போகிறேன் இப்போ மணி எக்ஸ்சேஞ்ச். ஹாய், ஐ நீட் டு எக்ஸ்சேஞ்ச் டாலர்ஸ். வாட் இஸ் தி எக்ஸ்சேஞ்ச் ரேட்? ஒரு முக்கியமான விஷயம், இந்தியாவிலேருந்து போகிறவங்க இதை ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக மணி எக்ஸ்சேஞ்சில் லாபம் பார்க்கலாம். என்னென்னா, இங்கே டாலர்ஸ் வேல்யூ அதிகம், அதாவது $1.457. ஆனால் இந்தியன் ரூபி 4.5 டெங்கே தான். நம்ம இந்தியாவிலேருந்தே டாலர்ஸாக சேஞ்ச் பண்ணிட்டு போனால் சுமாராக $100 ₹500 லாபம். இங்கே டாலர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ரேட் இன்னும் அதிகமாக வாய்ப்பு இருக்குதுன்னு கேள்விப்பட்டேன். அதனால் நான் இப்போதைக்கு $200 தான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணேன், எனக்கு 1000 ரூபீஸ் லாபம் கிடச்சிது. ஆக்சுவலாக இது வந்து ஒரு நல்ல மணி எக்ஸ்சேஞ்ச், ஒரு பிரச்சனை இல்லையே. இது வரைக்கும் நான் போன ஊர்லலாம் ரொம்ப இதாக இருக்கும். நான் இன்டர்நெட்டில் எவ்வளோ செக் பண்ணோம் அதே எக்ஸ்சேஞ்ச் ரேட்டு. எதுக்கு இந்த மாதிரி எங்கேயுமே எனக்கு கிடச்சதே இல்லை எந்த நாட்லேயும். இதுதான் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டோட இது, ஆன்சே இல்லை. சூப்பர்ரா, நின்னுட்டிங்கடா. அதுக்கு முன்னாடி நான் நின்றுக்கிறேன். மணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணியாச்சு. ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு மணி எக்ஸ்சேஞ்ச் இங்கே இந்த ஊரில். இன்னும் பெருசாக எனக்கு பிரச்சனை இல்லை. மணி எக்ஸ்சேஞ்ச் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது தான் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கும். இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பகுதி பற்றிய உங்கள் கருத்துக்களை காமெண்ட் பண்ணுங்கள். புது வியூவர்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பகுதியில் மீண்டும் சந்திப்போம்.